Hi friends, welcome to Riya's Recipes. இன்னைக்கு நாம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல டேஸ்டியான ரேஷ்மி கபாபும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஸ்பைசியான கிரீன் சட்னியும் வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரேஷ்மி கபாப் செய்யறதுக்கு நான் ஒரு 300 கிராம் சிக்கன் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கேன். போன்லெஸ்ஸை இது மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மேரினேஷன் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாமே சிக்கன் மேலே நல்லா பண்ணுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிடலாம். நம்ம சிக்கனை ஃபஸ்ட் மேரினேஷன் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். சிக்கன் ஊறிட்டு இருக்க சமயத்தில் செகண்ட் மேரினேஷன் இதுக்கானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். 7-8 முந்திரி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு. சப்போஸ் உங்கள்கிட்ட கசகசா இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளே இன்னும் 1 டீஸ்பூன் கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இது மூணையும் நல்லா சுடுதண்ணி போட்டு ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் இது ஊறட்டும், அப்புறமா நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஊற வச்சு நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் அப்படியே சேர்த்திக்கலாம். சப்போஸ் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா வடிகட்டிட்டு சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்திருக்கேன். இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நம்மளோட கேஷ்யூ இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட் இப்படி தான் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம இதை சிக்கனில் சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் கொடுத்துருக்கோம்ல அந்த சிக்கனில் இப்போ நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். இந்த சிக்கனுக்கு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்தியாச்சு. அடுத்ததான் ஹங்கர்டு. இவருங்க ஹங்கர்டு வந்து கடையிலலாம் வாங்க தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற தயிரே நல்லா ஒரு 1/2 மணி நேரம் இது மாதிரி சல்லடையில் வச்சிட்டிங்கன்னா நல்லா இங்கே திக்காக க்ரீமியாக வந்துடும். இது 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், அமுல் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா நிறைய போட்டுறாதீங்க, நிறைய போட்டிங்கன்னா அந்த கலரை வந்து மாற்றிடும். கசூரி மேத்தி 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா லைட்டாக இப்படி கசக்கி விட்டு அப்படியே போட்டுருங்க. அப்போ வந்து நமக்கு ஃப்ளேவர்ஸ் இன்னும் நல்லா கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கரம் மசாலா வீட்டில் எப்படி பண்ணுறதுன்ற லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனை மேரினேட் பண்ணியாச்சு. இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் மார்னிங்கே பண்ணி வச்சுட்டு கூட ஊற வைக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஊறிட்டுருக்க சமயத்தில் நம்ம இதோட டிப்பான சட்னி, புதினா சட்னி வித் கர்ட் அரைச்சிடலாம். நம்ம க்ரீன் சட்னி அரைக்கிறதுக்கு இப்போ பாருங்க 1/2 கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நல்லா காம்போடையே எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி கொஞ்சம் அறுத்துக்கோங்க, ஏன்னா அந்த காம்பு அப்படியே பெருசு பெருசாக போட்டால் மிக்சியில் அப்படியே நின்றுடும். 1/2 கட்டு கொத்தமல்லி கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா, 3 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை இதில் போட தேவையில்லை, ஆனால் இது போடுறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது பசங்களுக்கும் நம்ம கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கொடுத்த மாதிரி இருக்கும். 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். சப்போஸ் உங்ககிட்ட ஜீரகத்தூள் இல்லைன்னா நீங்கள் முழு ஜீரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கிறேன். ஜீரகத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது லெமனையும் புழிஞ்சிடலாம். நம்ம சட்னி நல்லா ஸ்மூத்தாக இது மாதிரி அரைச்சாச்சு. 200 ml தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து லைட்டாக ஒரு விஸ்கோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு நல்லா இப்படி அந்த கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சட்னி வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். தயிரை நல்லா விஸ்க் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வேணுன்ற அளவு நம்ம க்ரீன் சட்னியை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக நம்ம க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கபாப்க்கு, தந்தூரி சிக்கன் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்னா நீங்கள் சட்னி கம்மியாகவும் தயிர் நிறையாவும் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நீங்கள் கடைசியாக இது வந்து விஸ்க் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சட்னி அரைக்கிற நேரத்தில் நம்ம சிக்கனும் நல்லா ஊறிடுச்சு. சிக்கனுக்கு பேஸ்டிங் பண்ணுறதுக்கு, அதாவது மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கறதுக்கு 1 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு திக்கான பேனோ இல்லை தோஸ் சட்டியோ நீங்கள் வச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்திக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோடனே நம்மளோட சிக்கன் பீசஸை அந்த மசாலாவோடு இங்கே பாருங்கள் இப்படி எடுத்து அப்படியே போடுங்க. நல்லா
நம்ம சிக்கன் வந்து லைட்டாக இந்த பக்கம் நம்ம போட்ட பக்கம் குக் ஆனோடனே லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுடலாம். எல்லா சிக்கனையும் திருப்பி விட்டுட்டு நீங்கள் பட்டர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திடலாம். பாருங்க, நம்ம முட்டையை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது மாதிரி லைட்டாக அப்படியே ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இதுலேயும் கோட் ஆகணும். ஒரு ஸ்பூனில் கூட எடுத்து நீங்கள் இது மாதிரி மேலே அப்படியே அப்ளை பண்ணி விட்டுடலாம் எல்லா சிக்கன் மேலேயும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சிக்கன் உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். இல்லாட்டி மசாலா வந்து நமக்கு இதாகிடும், கரிஞ்சு போயிடும். நல்லா ஒரு 2 நிமிஷம் அந்த பக்கமும் குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் எல்லாம் திருப்பி போடலாம். சிக்கன் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கமும் நம்ம எக் பேஸ்டிங் கொடுத்துடலாம். இந்த முட்டை பேஸ்டிங் அப்படியே கொடுக்குறப்ப நல்லா நமக்கு சிக்கன் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகி சைடும் நம்ம கபாப் நல்லா ரேஷ்மி கபாப் சூப்பராக வெந்து வந்துருச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக அந்த முட்டையோட கோட்டிங் அப்புறம் மசாலா எல்லாம் அந்த லைட்டாக கேரமலைஸ் ஆகி லைட்டாக ப்ரௌன் கலராக இருக்கும். சூப்பராக வந்திருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேட்ச் பேட்சாகவே போட்டு பண்ணிக்கணும். நிறைய போட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சு தனியாக வந்துடும். நம்ம ரேஷ்மி கபாப் வித் க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சூப்பரான ஸ்டார்டராக இருக்கும். நம்ம இனிமேட்டு ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடணும்னு இல்லை, ஈஸியாக தவா வச்சு நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் ஸ்லைஸ்டு ஆனியன்ஸ் குக்கும்பர்ஸ் கொடுக்குறப்போ ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக 1 hourல ரெஸ்டாரண்ட் டிஷ்ஷை நம்ம வீட்லேயே பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரியாஸ் ரெசிபீஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை அழுத்திடுங்க. அனைவருக்கும் நன்றி.